ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம லவ் பேர்ட்ஸ் வந்து முட்டையிட்டு அந்த முட்டையெல்லாம் ஹேச் ஆகி ஹேச் ஆனோடனே நம்ம என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நிறையா பேர் பார்க்குறீங்க, ஏன்னா சப்ஸ்கிரைபரே பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். நம்ம சீக்கிரமாக 500 சப்ஸ்கிரைப் போகலாம். நம்ம 500 சப்ஸ்கிரைப் போக ஒன்றும் 60 50 தான் இருக்குது. நீங்கள் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக 1K போட்டுடலாம். நீங்கள் மனசு வச்சா சீக்கிரமாக 500 அடிச்சிடலாம், 1000 அடிச்சிடலாம். அதனால் நீங்கள் பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பிகினர்ஸ்க்கெலாம், அதனால் ஸ்கிப் பண்ணாமலும் பாருங்கள். இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பஜ்ஜீஸ் வந்து மேட்டிங் ஆகி ஒரு வாரம் இல்லைனா 10 நாளில் எக்கு வச்சிரும். ஒரு வாரம்னா 7 நாள் இல்லைனா 10 நாளில் எக்கு வச்சிரும். 10 நாளைக்கு அப்புறம் எக்கு வைக்கும். எப்படி எக்கு வைக்கும்னா, ஒரு நாள் விட்டு விட்டுருந்தான். இப்போ இன்றைக்கி காலையில் ஒரு எக்கு வைக்கிட்டுருந்தா, அப்புறம் செவ்வாய்க்கிழமை காலையில் தான் ஒரு எக்கு வைக்கும். அதுக்கப்புறம் புதன் வியாழன்கிழமை காலையில், அதுக்கப்புறம் சனிக்கிழமை காலையில், அந்த மாதிரி தான் ஒரு நாள் விட்டு விட்டு தான் வைக்கும். அதனால் நீங்கள் எதுவும் பயப்பட தேவையில்ல, ஒரு நாள் விட்டு விட்டு தான் வைக்கும். எக்கு வச்சோன்னு அடிக்கடி போய் செக் பண்ணாதீங்க. அப்போ நீங்கள் அடிக்கடி போய் செக் பண்ணும்போது அந்த எக்கெல்லாம் உருளும். நம்ம பஜ்ஜீஸ் வந்து பாட்டுக்குள்ளாரையோ பீடிங் பாக்ஸ் ஏதோ வச்சுருக்கீங்களோ, அது உள்ளார போயிட்டு வரும்போது எக்கு வந்து உருண்டுக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து உள்ளார இருக்க கரு வந்து களைஞ்சிரும், அப்புறம் கருவே கூடாது. இந்த மாதிரி அடிக்கடி போய் செக் பண்ணிங்கன்னா எல்லா முட்டையும் கூமுட்டையாக தான் போகும். ஒரு முட்டையும் நம்மளுக்கு வர சிக்கு ஹேச் ஆகாது. அதனால தான் சொல்கிறேன், அடிக்கடி போய் செக் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு இப்போ முட்டை வைக்கிதுன்னா 28 ஒரு 30 நாள் ஒரு மாதம் வரையும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு மாதம் 40 நாள் கிட்ட வெயிட் பண்ணுங்கள். நம்ம பஜ்ஜீஸை பொறுத்தளவுக்கு வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அந்த ப்ரீடிங்கில் வந்து அந்த நம்மளுக்கு வெயிட் பண்ணால் தான் கரெக்டான ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி சிக்கும் ஒரு நாள் விட்டு விட்டு தான் ஹேச் ஆகும். கரெக்டாக உங்களுக்கு சொல்லணும்னா, இன்றைக்கி ஒரு எக்கு வச்சுருக்குன்னா கரெக்டாக 18 நாளோ 19 நாளோ கழித்து இந்த ஃபஸ்ட்டு எக்கு ஹேச் ஆகும். அடுத்து 2 நாள் கழித்து ரெண்டாவது வச்ச முட்டை எக்கு ஹேச் ஆகும். அந்த மாதிரி தான் ஹேச் ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு முட்டை ரெண்டாவது முட்டை கூ முட்டை ஆயிடுச்சுன்னா 30 நாள் கழித்து தான் ஹேச் ஆகும். 25-23 நாள் கழித்து தான் ஹேச் ஆகும். ஏன்னா ஃபஸ்ட்டு வைக்கிற எக்கு தான் ரொம்ப நாள் கழித்து அதுக்கப்புறம் ஹேச் ஆகும். ரெண்டாவது வைக்கிற எக் வந்து ஃபஸ்ட்டு எக்கோட நாள் அதிகமாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு எக் தான் ஃபஸ்ட்டு ஹேச் ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு எக்கும் ரெண்டாவது எக்கும் கூமுட்டை ஆயிடுச்சுன்னா அப்புறம் தேர்ட் எக்கு ஹேச் ஆகும் வந்து ஒரு 4 ஆகும். அதனால் நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க, தூக்கி இது போட்டுறாதீங்க, வைங்க, பொறுமையாக இருங்க, ஒரு மாதம் வரையும் காத்து இருங்க. நம்மளுக்கு தெரிஞ்சிடும் எல்லா முட்டையும் கூமுட்டையா இல்லையான்னு. இந்த மாதிரி லேட்டானாலும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எக்கை வந்து கையால் எடுத்து அதை எக் ஹேண்ட்லிங் பண்ணி பார்ப்பாங்க. டார்ச் லைட் வச்சு அதை எக் ஹேண்ட்லிங் தான் சொல்லுவாங்க. அதுக்குள்ளார மஞ்சள் கருவே இருக்காது. ஏன்னு சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு 4 நாளைக்கு வைக்கிற எக்கெல்லாம் உள்ளார ஒன்றுமே இருக்காது. அது அந்த உட்காந்து சூடு ஏற்றி அடைக்காத்து அது பண்ணுற போது தான் கரு வந்து கூடும். அதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் எக் வச்சோன்னே அடித்து பார்த்தீங்களா ஒன்றும் தெரியாது. நான் என்னை பொறுத்த அளவுக்கு நீங்கள் எக் ஹேண்ட்லிங்கே பண்ணாதீங்க. ஒரு மாதம் வரையும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணாலே ரொம்ப நல்லா பெனிஃபிட்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எக் ஹேண்ட்லிங் பண்ணாலும் நீங்கள் உங்களுக்கு கரு இருக்கிற எக்கை வந்து வீணாக்கிற மாதிரி தான். ஏன்னா உங்கள் கை பார்த்து டெம்பரேச்சர் மாறிடும், அதுங்களுக்கு அது செட் ஆகாது. பஜ்ஜீஸ்க்கு பொறுத்தளவுக்கு அடகாதுக்கிறது. அதனால் நீங்கள் வெளியவே எடுக்காதீங்க எக்கை. நீங்கள் அப்படியே வேணால் பாருங்கள், அதையும் நீங்கள் பார்க்காதீங்க தான் என்னை பொறுத்தளவுக்கு சொல்லுவேன். நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க, மொதல் எக்கு வச்சிருச்சா, அதுக்கப்புறம் அடிக்கடி போய் பார்க்காதீங்க. ஒரு 2 வாரத்தில் ஒரு தடவை மட்டும் பாருங்கள். அதுக்கப்புறம் சிக்க ஹேச் ஆனால் பரவாயில்ல. நீங்கள் இப்போ தான் பிகினராக இருந்தால் அது தெரியும், எனக்கும் தெரியும். நானும் அது மாதிரி தான் இருந்தேன். ஸ்டார்டிங்லாம் போய் பார்த்துக்கிட்டே இருப்பேன். நீங்கள் கற்றுக்குங்க, இந்த மாதிரி போய் பார்க்காதீங்க. அப்போ நம்ம பேஸ்ட்டு தான் இதாக நஷ்டமாகும். சிக்க ஹேச் ஆனோடனே போய் பார்க்கலாம், அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. சிக்க காப்பாற்றிடலாம். நீங்கள் ஃபுட்டு வைக்க மட்டும் நல்லா பார்த்து வைங்க. அதுக்கப்புறம் ஃபுட்டு தான். நீங்கள் எக் வைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மேட்டிங் ஆகும். மேட்டிங் ஆகி 10-15 நாளில் எக் வைக்கும். அந்த மேட்டிங் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆகிறப்பயே நீங்கள் ஃபுட்டு நல்ல ப்ரீடிங் ஃபுட்டாக கொடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு பஜ்ஜீஸ்க்கு ஹெல்த்தியாக இருக்கும். என்னென்ன ஃபுட்னா, எக் ஃபுட்டு கொடுக்கலாம், சீட் மிக்சர் கொடுக்கலாம், ஸ்ப்ரவுட்ஸ் கொடுக்கலாம், வெஜிடபிள்ஸ் கொடுக்கலாம், கீரை கொடுக்கலாம், ஊற வச்ச ஃபுட்டு கொடுக்கலாம். அந்த மாதிரி நிறையா கட்டில் போகணும் முதல்ல கண்டிப்பாக வைங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டு. நம்ம பஜ்ஜீஸ்க்கு சில பேர் எக்கே ஹேச் ஆக மாட்டேன்னு சொல்லுவாங்க, இது ஒரு காரணமாக தான் இருக்கும். கட்டில் போன் வைங்க. பஜ்ஜீஸ் ப்ரீடிங் ஃபுட்டை பற்றி தெளிவாக நாங்கள் நல்லா கேட்கணும்னா, நான் நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஏன் எக் வைக்கிறதுக்கு முன்னாடியே ஃபுட்டெல்லாம் கொடுக்கணும்னா, நம்ம எக்கு நம்ம பஜ்ஜீஸ் எக் வச்சிருச்சுன்னா 24 ஹவர்ஸும் பானைக்குள்ளேயே தான் இருக்கும் நம்ம பார்க்குறப்பெல்லாம். அதனால் ஃபுட்டு அவ்வளோக்கு எடுத்துக்காது, அளவாக தான் எடுத்துக்கும். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் எக் வைக்கிறதுக்கு முன்னாடியே கொடுங்க.
அதுக்குன்னு எக் இருக்கும்போது கொடுக்கக்கூடாது அப்புறம்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். நம்ம பார்க்காத நேரத்தில் தான் உள்ளே இருக்கும், அடிக்கடி வெளியே வந்து ஃபுட்டு எடுக்கும். அந்த ஃபுட்டு எடுக்கும் போதே நம்ம நல்ல ஃபுட்டாக கொடுத்தா தான் நம்ம பஜ்ஜீஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அடை காக்கும் போதே நம்ம பஜ்ஜீஸ்க்கு வந்து ஹெல்த்லி வந்து லாஸ் ஆகும், ஹெல்த் லாஸ் ஆகும். அதனால தான் நம்ம ப்ரீடிங் ஃபுட்டு கொடுக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நம்ம 500 சப்ஸ்கிரைப் போக போகிறோம், அதனால் நீங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.